அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி சண்முகநாதன் கோயிலில் உள்ள கோயில் யானை சுப்புலட்சுமி நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் படுகாயம் அடைந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மருத்துவக் குழுவினர் யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி யானை பரிதாபமாக தற்போது உயிரிழந்துள்ளது. உயிரிழந்த குன்றக்குடி யானை சுப்புலட்சுமி உடல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு லாரியில் வைத்துக் கொண்டு செல்லப்பட்டது. பின்தொடர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீருடன் யானைக்கு விடை கொடுத்தனர். குன்றக்குடி சண்முகநாதர் பெருமாள் கோவிலுக்கு 1971 குட்டி யானை சுப்புலட்சுமி பக்தர் ஒருவரால் வழங்கப்பட்டது. தற்போது இந்த யானைக்கு 54 வயதாகிறது. குன்றக்குடி கோவில் மலையடிவாரத்தில் யானைக்காக தரக்கொட்டகை அமைக்கப்பட்டது. அந்த கொட்டகையில் வெப்பத்தை தணிக்க தகரத்தின் கீழ்ப்பகுதியில் தென்னை ஓலைகளால் குடிசை போல மேயப்பட்டிருந்தது. இந்த கொட்டகையில் யானையை சங்கிலியால் கட்டி பராமரித்து வந்தனர். இந்த நிலையில் நள்ளிரவில் இந்த கொட்டகையில் திடீரென தீப்பிடித்தது. இதனையடுத்து தீயில் எரிந்த ஓலை கொட்டகை விழுந்ததில் யானை காயமடைந்தது. உடனே அருகே இருந்த பராமரிப்பாளர்கள் சங்கிலியை கழற்றியதால் காயமடைந்த யானை கொட்டகையில் இருந்து வெளியேறியது. இந்த விபத்தில் யானையின் முகம், வயிறு, வால் பகுதிகளில் தீக்காயங்கள் ஏற்பட்டன. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி யானை தற்போது உயிரிழந்தது அப்பகுதியில் உள்ள அனைவரையும் சோகத்தில் ஏற்படுத்தியுள்ளது.